ஹாய் ஹலோ லோனஸ், இந்த வீடியோவில் அக்ரிகல்ச்சர் லெசனோட கண்டினியூவேஷனை பற்றி பார்க்கலாம். க்ராப்பிங் பேட்டர்ன் நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக பயங்கரமாக டைவர்சிட்டியாக இருக்குது. இது எப்படின்னா, நார்தன் ரீஜனில் நார்த் அண்டு ஈஸ்டர்ன் மவுண்டெயின்ஸு ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நார்தன் பிளெயின்ஸு, பெனின்சுலார் பிளாட்டியூ, இந்தியன் டெசர்ட்டு, கோஸ்டல் பிளெயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐலண்ட்ஸ். இப்படி ஃபிசிக்கலாக பயங்கரமான டைவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஒரு ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரலாகவும் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறுபட்டு இருக்காங்க. இந்த கலாச்சார வேறுபாடு எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸு, ஃபைபர் க்ராப்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்பைசஸ், கேண்டிமெண்ட்ஸ், இப்படி நிறையா விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கேண்டிமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபுட்டில் ஃப்ளேவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கேண்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறையா விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷனை என்ன பண்ணுறாங்கன்னா மூணு டைப் ஆஃப் க்ராப்பிங் பேட்டர்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மூணு டைப் ஆஃப் க்ராப்பிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ராபி, கேரிஃப், ஜையட், இந்த மூணு க்ராப்பிங் பேட்டர்ன் தான். இதை ராபியை தமிழில் என்ன அழைக்கிறாங்கன்னா குறுவை சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேரிஃபை என்ன சொல்லுவாங்கன்னா சம்பா சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜையத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பங்குனி பட்டம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்றாங்க. ஸோ இதுதான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ராபி க்ராப்ஸ். வீட்னா என்னென்னா கோதுமை, பார்லினா என்ன சொல்லுவாங்கன்னா வார் கோதுமை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. அப்புறம் பீஸ் வந்து பட்டாணி, கிராம் வந்து பருப்பு வகைகள், மஸ்டர்ட்னா கடுகு, இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பொலிட்டிக்கல் மேப்பில் அந்த டாப் பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்ஸை என்ன பண்ணிங்க ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக படிச்சிடலாம். ஒரு நாலு சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் இருக்கும், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேட்டு உத்தரப்பிரதேஷ், அப்புறம் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த ஸ்டேட்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ராபி க்ராப்ஸ் வந்து விளைய வைக்கிறாங்க. அதிகமாக விளைய வைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வீட்டும் அப்புறம் மற்ற ராபி க்ராப்ஸும். இந்த இடத்துல வந்து ராபி க்ராப்ஸ் விளையிறதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் பெர்சிபிட்டேஷன் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன். இப்போது ஃபஸ்ட்டு ரீசனை பற்றி பார்த்துடலாம். அவைலபிலிட்டி ஆஃப் பெர்சிபிட்டேஷன், பெர்சிபிட்டேஷன்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் அதை சொல்லணும் அப்படின்னா quantity of water falling to earth at a specific place within a specified period of time அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது வந்து தமிழில் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலகட்டத்தில் பூமியில் விழக்கூடிய மழை தண்ணீர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பெர்சிபிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்சிபிட்டேஷன் வரத்துக்கான காரணம், இங்கே அந்த தண்ணி கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் வெஸ்டர்ன் டெம்பரேட் சைக்ளோன்ஸ்னால இங்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் சைடில் ஏற்படக்கூடிய மிதமான சூளைக்காற்று, அந்த சூறாவளினால் இந்த வின்டர் சீசனில் வந்து என்ன பண்ணுதுன்னா மழை பெய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராபி க்ராப்ஸ் விளையிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன்னால் அதிகமான க்ராப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ரெவல்யூஷனில் இந்த மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸை பயன்படுத்தி அதிகமான அவுட்புட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி ரெண்டு ரீசன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கேரிஃப் க்ராப். இந்த கேரிஃப் க்ராப் வந்து எப்போ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இது எப்போ வளருது அப்படின்னா ஆன்செட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆன்செட் ஆஃப் மான்சூன் என்னன்னா பருவமழையோட தொடக்க காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது வளர ஆரம்பிக்குது. இது இவங்க அறுவடை பண்ணுறது வந்து எப்போ பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு அக்டோபரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேரிஃப் க்ராப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸு, பேடி, அப்புறம் ஜோவர், பஜ்ரா, ஆரர், மோங்கு, உத்ரட்,
காட்டன், ஜூட்டு, கிரவுண்ட்நட், சோயாபீன் இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் பேடினா என்னென்னா நெல், மெய்ஸ்னால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஜோவர்னா என்னென்னா சோளம், சோள வகைகள், பாஜ்ரானா பஜ்ரா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு வகைகள், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து தூர வகைகள், அப்புறம் மாங்குனா வந்து என்னென்னா பைத்தம் பருப்பு, உத்ரத்னா உளுந்து, இதோட சேர்ந்து காட்டன், ஜூட்டு, கிரவுண்ட்நட், சோயாபீன் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி பேடி ப்ரொடியூஸ் பண்ண அந்த ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான ஸ்டேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கோஸ்டல் பார்ட்ஸ் ஆஃப் ஒடிஷா, ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா இந்த மாதிரியான ரீஜனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே வருஷத்துக்குள்ளார மூணு கிராப் ஆஃப் பேடி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மூணு கிராப் ஆஃப் பேடியோட பேர் வந்து என்னன்னா ஆஸ், ஆமன், போரா. ஆஸ் அந்த பேடி வந்து எப்போ விதைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் விதைச்சி எப்போ அறுவடை பண்ணுவாங்கன்னா ஆட்டம், ஆட்டம் சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க. இது வந்து ஆஸ். ஆமன் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் விதைச்சி வின்டர் சீசனில் அறுவடை பண்ணுவாங்க. போரா வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் விதைச்சி சம்மர் சீசனில் அறுவடை பண்ணுவாங்க. இப்படி மூணு வகையான பேடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த ரீஜன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கடைசியாக பார்க்க போகிற சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜயத் சீசன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரிஃப் சீசனுக்கும் ராபி சீசனுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் சம்மர் சீசனில் விளையக்கூடிய கிராப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜயட் கிராப்ஸ். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், மஸ்க்மெலன், குக்கும்பர், அப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃபோடர் கிராப்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வாட்டர்மெலன்னா தர்பூசணி பழம், மஸ்க் மெலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்னி பழம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குக்கும்பர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃபோடர் கிராப்ஸ்னால் வந்து என்னென்னா அனிமல்ஸுக்கு போடக்கூடிய அந்த தீவன வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோடர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சுகர் கேனும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சுகர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது கல்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப்பிங் பேட்டர்ன். இந்த மூணுத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வருஷத்தில் வந்து விதைக்கிறாங்க, சாரி எந்த வருஷம் சொல்லிட்டேன், எந்த சீசனில் விதைக்கிறாங்க, எந்த சீசனில் அறுவடை பண்ணுறாங்க, எந்தெந்த ரீஜன்லாம் இது வந்து விளையுது, எந்த ரீஜனில் என்னென்ன கிராப்ஸை விளைய வைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த லெசனோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். பாய், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.